நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் விடிய விடிய வழிபாடு நடத்திய பக்தர்கள். மகா சிவராத்திரியை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பரதம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் கோலாகலம். திருவாரூரில் விடிய விடிய நடைபெற்ற நாட்டியாஞ்சலி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 39 வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் போட்டி. வயநாடு தொகுதியில் இடதுசாரி முன்னணிக்கு எதிராக ராகுல் காந்தியை களமிறக்க வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. அவரவர் சின்னத்தில் போட்டியிடுவது என்றும் உடன்பாடு. காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படுமா? நாளை 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் ஓ பன்னீர்செல்வம். போட்டியிட விரும்புவோர் நாளை விருப்ப மனு அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான படிவத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் தமிழ் மகன் உசேன் கையெழுத்திட அனுமதிக்கு கோரிக்கை. தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு. தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சட்டப்பேரவைத் தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என்றும் அழைப்பு. சென்னை அப்பல்லோவில் சிகிச்சை பெறக்கூடிய நடிகர் அஜித் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. மூளையிலிருந்து காதுக்கு வரக்கூடிய நரம்பில் வீக்கம் காரணமாக சிகிச்சை நடைபெற்றதாக தகவல். புதுச்சேரி சிறுமி கொலை குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து வரக்கூடிய 12வது தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். ஆளுநரை இன்று சந்தித்து மனு அளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் மீது 26 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை. சென்னை மாநகர காவல்துறை விளக்கம். விலைவாசியை கடுமையாக உயர்த்திவிட்டு மகாத்மா காந்தியைப் போல பேசுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம். மத்திய அரசாங்கத்தை போட்டப்பட்ட சிறை விலைகளை உயர்த்திவிட்டு இன்றைக்கு நான் தான் மகாத்மா காந்தி தலை போல நம்ம இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தேர்தலுக்காக மட்டுமே குறைத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் விமர்சனம். கொலை வழக்கில் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் மட்டுமே சரணடைய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணி இல்லை பாஜக மாநில தலைவர் விளக்கம். சோளம், பருப்பு வகைகள் மற்றும் பருத்திக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் வழங்க முடிவு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். வங்கி ஊழியர்களுக்கு 17% ஊதிய உயர்வு. இந்திய வங்கிகள் சங்கம் மற்றும் வங்கி ஊழியர் சங்கம் இடையே உடன்பாடு கையெழுத்து. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலில் 10 மணிக்கு முதல் கால பூஜை நடைபெற்றது. பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திருநீர் உள்ளிட்ட
பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி, அதிகாலை 2 மணி மற்றும் 4 மணி என 4 கால பூஜைகள் நடைபெற்றன. மேலும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளும் களை கட்டின. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு 1000 லிட்டர் பால் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள், வள்ளி கும்மி ஆட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய ஆட்டங்கள் விடிய விடிய களை கட்டின. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்த நடனக் கலைஞர்கள் பரதம், கதக், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் உள்ளிட்ட நடனங்களை அரங்கேற்றினர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் பள்ளி மாணவர்களின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை பொதுமக்கள் விடிய விடிய கண்டுகளித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசமங்கை ஆலயத்தில் குச்சிப்புடி, பரதம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. திண்டுக்கல் அருகே காம்பார்பட்டியில் உள்ள ஆத்மலிங்கேஸ்வரர் கோவிலில் உருமி, பறையாட்டம், ஒயிலாட்டம் என பக்தி பரவசமூட்டும் பாடல்களுடன் சிவராத்திரி விழா களை கட்டியது. இதேபோல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் மகா சிவராத்திரி விழா களை கட்டியது. இரவு முழுவதும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலுக்காக 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கொண்ட முதல் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. தொடர்ந்து 2 முறை பாஜகவிடம் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் மீண்டு வர பல யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை 39 மக்களவைத் தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதில் கேரளாவில் 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் 6 தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் 7 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் 4 தொகுதிகள், லட்சத்தீவு மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா மாநிலங்களில் தலா 1 தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்தார். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வி ஆர் அனௌன்சிங் 39 கேண்டிடேட்ஸ் டுடே இன் விச் இன்க்ளூடட் ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்திஸ் நேம் இஸ் தேர், ஃபார்மர் சத்தீஸ்கட் சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பகேல்ஜிஸ் நேம் இஸ் தேர், ஃபார்மர் சிடபிள்யூசி மெம்பர் தாமருதீன் சாஹூ இஸ் தேர்,
வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா போட்டியிட உள்ளதாக அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மீண்டும் திருவனந்தபுரத்தில் போட்டியிடுகிறார். 2009 முதல் திருவனந்தபுரம் தொகுதி சசி தரூர் வசம் உள்ளது. ஆலப்புழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் கண்ணூரில் கே சுதாகரனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சூரில் கே முரளிதரனை வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பெங்களூரு புறநகரில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். அதேபோல் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராஜ்நந்த்கான் தொகுதியில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேலும், கர்நாடகத்தின் ஷிமோகா தொகுதியில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா ராஜ்குமாரும் போட்டியிட உள்ளனர். காங்கிரஸ் வெளியிட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளில் 18 தொகுதிகள் தற்போது அக்கட்சியின் வசமே உள்ளது. முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 39 வேட்பாளர்களில் 15 பேர் பொதுப்பிரிவைச் சேர்ந்தவர்கள், 24 பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். வேட்பாளர்களில் 12 பேர் 50 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதி